அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம் இன்றைக்கி நம்ம தேர்வு நோக்கிலையும் சரி பொதுவாகவும் சரி ஒரு விஷயம் வந்து பார்த்தா பார்ப்போம். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு இந்தியாவை வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஐநா சபைன்னு இருக்க ஒரு அமைப்பு வந்து பார்த்தா இருக்குது உலக லெவலில். அந்த ஐநா சபை அமைப்பை வந்து பார்த்தா ஒவ்வொரு ஆண்டையும் வந்து பார்த்தா சர்வதேச ஒரு ஆண்டாக வந்து பார்த்தா அங்கீகரித்து கொண்டாடுவாங்க. அப்படி இந்த வருஷம் 2023 வந்து பார்த்தா என்ன வந்து பார்த்தா கொண்டாடுறோம்னா சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்றத உலகத்துக்கு சொன்னது யாருன்னா நம்ம இந்திய நாடு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தா 2018 நம்ம தேசிய சிறுதானிய ஆண்டு கொண்டாடி முடிச்சிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும். அது நேஷனல் லெவலு, இந்த வருஷம்ன்றது இன்டர்நேஷ்னல் லெவல் இருக்கிறப்ப. ஸோ அதை செயல்படுத்துகிற அமைப்பு நோடல் ஏஜென்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுனைடட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி, பொது சபை அப்படின்றது. எதுக்கு வந்து பார்த்தா அந்த மில்லட்ஸுக்கு வந்து பார்த்தா நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா, மில்லட்ஸ் அப்படின்ட்டு தான் மொதல் நம்ம நாட்டில் வந்து பார்த்தா விளைவிச்ச பயிர் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறப்ப நம்ம அரசாங்கம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தா ஒரு காரிஃப் பருவ பயிர், நல்லா தெரியும். விவசாயத்தில் வந்து பார்த்தா மூணு சீசன் இருக்குது, காரிஃப், ராபி, ஜைத் அப்படின்னு. இது வந்து பார்த்தா ஒரு காரிஃப் பருவ பயிர் அப்படின்றாங்க. குறைவான தனி தான் வந்து பார்த்தா எடுத்துக்கிறோம். கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்பு, பலநிலைப்பட்ட வானிலையும் காலநிலையும் வந்து பார்த்தா சமாளித்து வந்து பார்த்தா வளரும். வேதியியல் உரங்கள் வந்து பார்த்தா இதுக்கு தேவையில்லை. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தா நிறைய புரதச்சத்துக்கள், அமினோ ஆசிடு, வைட்டமின்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தா அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இந்தியாவோட முன்னெடுப்புகள் தான் எடுத்திருக்கேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கங்க நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறப்போ. அடுத்து வந்து பார்த்தா இதுக்காண்டி வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தா எக்ஸிபிஷன் ஃபேர்லாம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் வந்து பார்த்தா இந்த வருஷம் ஃபுல்லாகவும் சரி இப்போயும் வந்து பார்த்தா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்தியா வந்து பார்த்தா ஒரு சர்வதேச சிறுதானிய மையமாக்கணும் அப்படின்றது இந்தியாவோட ஒரு முக்கியமான நோக்கம் உலக லெவலில், இன்டர்நேஷனல் லெவல் ஆஃப், அதாவது குளோபல் ஆஃப் ஃபார் மில்லட்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து மில்லட்ஸ் அப்படின்னு நம்ம தெரியும் வந்து பார்த்தா நம்ம சிறுதானியங்கள்னு சொல்கிறோம். அப்படி என்னென்ன சிறுதானியங்கள் சொல்கிறாங்கன்னா, வரகு, திணை, சோளம், கேழ்வரகு, சாமை, குதிரைவாளி, கம்பு. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதை நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தா பேசலாமே, அதிகமான அளவு டயபெட்டிஸ் எனக்கு நிறையா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தா வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தா அந்த ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் முடியுமோ முடிஞ்சளவு இந்த மாதிரி சிறுதானியங்களையும் வந்து பார்த்தா உணவு வந்து பார்த்தா சேர்த்துக்கோங்க. அது அவைலபிளாக இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக வந்து பார்த்தா சேர்த்துக்காங்க. எனக்குமே தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து பார்த்தா நல்லது. நம்ம நார்மல் கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு மாற்றம் வந்து பார்த்தா இருக்கும். அதுக்கு என்னால் வந்து பார்த்தா அதை செய்ய முடியும்னா அப்படி தயவு செய்து வந்து பார்த்தா செஞ்சு வந்து பார்த்தா சாப்பிடுங்க. ஹெல்த் ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் எல்லாத்துக்குமே, எனக்குமே கூட சொல்லுவாங்க. பட் நம்ம அதை செய்யக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தா செஞ்சு எல்லாருமே சாப்பிடுங்க. முக்கியமாக வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தா செஞ்சு பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறக்காமல் படிச்சு வச்சுக்கோங்க. நன்றி.